சமையல் புரியுது. இன்னைக்கு நம்ம ஒரு வத்தக் குழம்பு பார்க்க போறோங்க. வாங்க வத்தக் குழம்பு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம கடாய் வச்சாச்சுங்க, வத்தக் குழம்பு செய்ய போறோம். கடாயை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம கடாய் காஞ்சிருச்சுங்க. இதில் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் மிளகுங்க, வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க, மல்லி ஒரு டீஸ்பூன், சீரகம் ஒரு டீஸ்பூனுங்க, சின்ன சீரகம், எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாங்க. இது கூட ஒரு 8 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. இதை வறுத்து இப்போ நம்ம பொடி பண்ண போகிறோம். நல்லா வறுபடுச்சுங்க. இப்போ எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துருக்கோங்க. இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாங்க. இது கூடவே ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. இது வதங்கிச்சுங்க. இதை ஒரு பிளேட் ஒரு ஸ்பூன் சுண்டக்காய் வெத்தல் போட்டுருக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு சுண்டக்காய் வத்தல் வந்து போட்டிருக்கேன். நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே மணத்தக்காளி வத்தல் கொஞ்சம் எடுத்துக்கலாங்க, இதையும் போட்டுக்கலாம். நான் வந்து தண்ணியில் வந்து அலசி எடுத்துருக்கேங்க, ஏன்னா மண்ணாக இருக்கும் நமக்கு. நான் ஒரு 2 பாக்கெட் சுண்டக்காய் வத்தல், 2 பாக்கெட் வந்து மணத்தக்காளி வத்தல் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், இதை கொட்டிக்கலாம். கடாயில் நான் 50 நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சுங்க. கருவடகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருவடகம் சேர்த்துக்கலாங்க. இது கூட 50 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. ஒரு 10 பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். தோல் ஒரு சதையும் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க, வெட்டி வச்சுருக்கையும் சேர்த்துக்கலாம். பொரிச்சு வச்சு சுண்டக்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து வறுத்து வச்ச மசாலாவை, இந்த மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்து வந்துடலாம். அந்த விருதா வச்சு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க.
பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை, வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. நம்மளுடைய வத்தக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பராக வந்திருக்குங்க, அருமையாக பாருங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக சாதம் சுட்டு சுட்டு சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.